சரி, இது வந்து ஒரு பர்சனல் க்வெஸ்சன். ஓகே, உங்ககிட்ட யாராச்சும் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க, இதுக்கு தேவையில்லாம எதுக்கு எவ்வளோ இதெல்லாம் சொன்னாக்கா, இதெல்லாம் சொன்னாக்கா எப்படி ஆளுங்களுக்கு புரியும், ஐம் ஷூர் உங்க சைட்ல இருந்து பார்த்தாக்கா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். கொஞ்ச நஞ்ச அசிங்கம் எல்லாம் இல்ல, டெய்லி அசிங்கம் தான், காரி துப்புவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இது இது இப்போதைக்குலாம் நம்ம வந்து விளக்கம் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்க கூடாது. நம்மளால ஒரு 100 உயிராது பலன் பெறுதா இன்னைக்கு, அதுதான் கேள்வி. இப்ப நீங்க ரெண்டு பேரும் பலன் பெற்றீங்களா இல்லையா இறை அருளால என்னால, அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கேள்வி வருது. இப்போ நீங்க சொல்றேன், முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு அப்புறம் நீங்க வாங்க. அது போல யார் என்ன சொன்னாலும் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நமது பணியில் நாம் கவனம் செலுத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கணும். போலி சாமியாருன்னு சொல்லட்டும், நான் சாமியாருன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் அவங்களாம் அவங்களுக்கு ஏதோ தோன்றது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அப்புறம் ஏதாவது இப்போ சபையில 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களோட வாய்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கெத்து ஒரு மரியாதை, அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் அவங்களையும் லவ் பண்றேன், நான் அளவு கடந்து எல்லாத்தையும் லவ் பண்றேன். அந்த அந்த அறியாமையிலிருந்து அந்த உயிர்கள் மீண்டு வரும்போது வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற அந்த தன்மைக்கு வந்து நிச்சயமாக வந்து வருவார்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் வருத்தப்படக்கூடாது, நமது பாதையில் நாம் பயணித்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு நல்லவனா கெட்டவனா மார்க்கு போறது மனிதர்கள் கிடையாது, இறைவன் தான் மார்க்கு போடுறாரு. நமது சிந்தனை கரெக்டா இருக்கு, செயல் கரெக்டா இருக்கு, நமது வேலைகள் கரெக்டா இருக்குன்னா நம்ம அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கலாம், எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த 2 நாட்கள்ல நடந்த சம்பவம் எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன், அது எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நடக்குமா இல்ல குறிப்பிட்ட சிலருக்கு தான் நடக்குமா? இப்போ இந்த தியானம் லெவல்ல இப்போ இங்க வந்து தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போன ஃபீலிங் நான் இந்த 2 நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த இடத்திற்குன்னு ஒரு மகிமை உண்டு. நார்மலா தவம் தியானம் பண்றவங்களுக்கு காசி வந்தாவே நிச்சயமா எலவேட் பண்ணிவிடும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. அதனாலதான் காசி மட்டும் இல்ல, உஜ்ஜயினி மகா காலேஸ்வரரா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில மாதிரியான இடங்கள்ல நிறைய இருக்குல்ல இந்தியால வந்து சில லிங்கங்கள் நிறைய ஏகப்பட்ட ஜோதிர்லிங்கங்கள், திருவண்ணாமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஏகப்பட்ட இடங்கள், சதுரகிரி, கொல்லிமலை, ஏகப்பட்ட இடங்கள் வந்து சொல்றாங்க இல்லையா. அது போல எல்லா இடங்களுக்கும் ஒரு ஆற்றல் என்பது நிச்சயமாக உண்டு, அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுல நம்ம எந்த இன்டென்ஷன்ல இருக்குமோ அந்த இன்டென்ஷன் நல்ல வித இன்டென்ஷனா இருந்ததுன்னா அந்த ஸ்தலத்துக்கு உண்டான அந்த இறை சக்தி என்பது எலவேட் பண்ணிவிடும். அந்த லெவலுக்கு நிச்சயமாக யார் இந்த இடத்துக்கு வந்தால் அது என் கூட வந்தீங்க அப்படின்லாம் கிடையாது, அது போய் இறை சக்தி நிச்சயமாக துணை நின்று சேர்த்து எனக்குள்ள இருக்கக்கூடிய அதே இறைவன் தான் உங்களுக்குள்ளயும் இருக்கிறாரு, அதே இறைவன் தான் உங்களுக்குள்ளயும் இருக்கிறாரு. லாஸ்ட் 2 க்வெஸ்சன்ஸ் எனக்கு, அவ்வளவுதான் உங்களுக்கு, எனக்கு அவ்வளவு பேசிக். அப்ப அவ்வளவுதானா கேக்கலாம்? ஓகே சரி. நார்மலா வந்து people get confused Shiva state and Shivan. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? Shivan என்பது ஒரு ஆள், Shivam என்பது ஒரு தன்மை. இப்ப இது எப்படி அப்படி அப்படின்னா, தாகம் என்பது தன்மை, தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணி என்பது சப்ஜெக்ட், சிவன் என்பது சப்ஜெக்ட், சிவம் என்பது வேர்ப். உங்களுக்கு நான் புரியுதா நான் சொல்றது? அந்த தன்மையை மீன் பண்ற சிவம் என்பது ஒரு தன்மை, சிவன் என்பது ஒரு ஆள், ஒரு யோகி. அப்ப சிவத்தை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் சிவன் தான். சிவம் அப்படின்ற தன்மைய நான் போய் தொட்டுட்டேன்னு வைங்க, நானும் சிவன் தான். சிவம்ன்ற தன்மையில நீங்க போய் தொட்டுட்டீங்கன்னா நீங்களும் சிவன் தான். பொண்ணு நான் போய் தொட்டா எப்படா சிவனாவன் கேட்க கூடாது. சிவம் ஆணுக்கும் ஒண்ணுதான், பெண்ணுக்கும் ஒண்ணுதான். சோ அதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கிளியர்? நோ ஜெண்டர் பயஸ் அந்த மாதிரி கிடையாது. கிளியர்? ஓகே, முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீ அடுத்து 10 மணில இருந்து ஆன்லைன் ஜூம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப ஃபைனலா ஒரு சின்ன ஒரு பயிற்சி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த பயிற்சியை நீங்க ரெகுலரா செய்யும் போது இன்னைக்கு நைட்டு ஜென்ரலா நீங்க உட்கார்ந்து பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா முழு சக்தியை உங்களால் வந்து பெற முடியும். முதுகுத்தண்டு நிமிர்ந்து உட்கார்ந்துதான் இந்த பயிற்சியை வந்து நீங்க பண்ணணும். கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கலாம், இல்ல பெட்ல உட்காந்துக்கலாம், இல்ல செவத்துல சாஞ்சு உட்காந்துக்கலாம். சமணங்கால் பத்மாசனம் தெரிஞ்சா பத்மாசனம், இல்லைன்னா சமணங்கால், இல்லைன்னா இந்த கைகளை வந்து
சின் முதிரை பிடிக்கிற மாதிரி இருந்தா சின் முதிரை, இந்த மூன்று விரல் மொட்ட கூடாது, இந்த ரெண்டு விரல் மட்டும் ஒட்டணும், ரெண்டு கால் மேலேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு கையும் மேல்முகமாக இப்படி பார்த்த மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். முதுகு தண்டு நேராக இருந்து கண்களை மூடி, ஆல்ரெடி இதை வந்து நான் வந்து குரு பூர்ணிமாக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதை வந்து மறுபடியும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றேன். அதை நீங்க இன்றைக்கு நைட்டு முழுக்க எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா ரிப்பீட் பண்ண வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் டைம் கிடைக்கும் போது ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்க. ரெகுலரா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது, கேஷுவலா பண்ணணும், கம்ஃபர்டபுளா பண்ணணும். அந்த தன்மையில பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ரொம்ப முடியல அப்படின்னா அப்ப கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு அப்படியே உங்களோட மூச்சை வந்து கவனிக்க ஆரம்பித்து விடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நிமிர்ந்து நேராக அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு என்ன பண்ணணும்னா, உங்க புருவ மத்தியத்துல கவனம் வைக்கணும். புருவ மத்தியத்துல கவனம் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மா அப்படின்ற சவுண்டு சொல்லணும், ஆனா வாயை மூடிட்டு சொல்லணும். அந்த மா அப்படின்னா மா அப்படின்ற அந்த சவுண்ட வாயை மூடிட்டு சொன்னீங்கன்னா கேட்கும். வாயை மூடிட்டு மா சொன்னா இப்ப எப்படி இருக்கும்னு இப்ப சொல்லி காட்டுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மா தான் சொன்னேன், ஆனா எங்க இருந்து சொன்னா இங்க இருந்து சொல்ற மாதிரி சொல்லணும். புருவ மத்தியத்திலிருந்து மா சொல்ற மாதிரி சொல்லணும், கண்டினியூவா சொல்லணும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லணும். இருமல் வரும் சில நேரத்துல, வந்து கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்கும், இருமல் வந்தாலும் இருமிக்கங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது, எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லிட்டு மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணணும். இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் பண்றீங்க, முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வாஷ்ரூம் போறேன்னா வாஷ்ரூம் போயிட்டு தண்ணி குடிக்கிறேன்னா தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிடாம மறுபடியும் வந்து உட்காந்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் அப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு மறுபடியும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு மறுபடியும் அதை சொல்லணும். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் கண்டினியூவாக சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே தொண்டை ரொம்ப முடியல அப்படின்னா இதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கண் மூடி உட்காந்து உங்கள் உடம்புல இந்த மூச்சு தானாக போயிட்டு வரக்கூடிய அந்த மூச்சை வந்து கவனிக்க வேண்டும். முதுகு தண்டு நேராக வச்சுட்டு அந்த மூச்சை மட்டும் கண் மூடி அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான் பயிற்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது, கம்ஃபர்டபுளாக பண்ணணும். மா அப்படின்ற சவுண்டு சொல்லணும், எங்கிருந்து சொல்லணும்னா புருவ மத்தியத்திலிருந்து சொல்கிற மாதிரி சொல்லணும். அந்த மான்ற சவுண்டை சொன்னீங்கன்னா வாய் மூடி சொல்லும்போது அப்படின்னு தான் வந்து கேட்கும், மா அப்படின்றது கேட்காது. இது புரிஞ்சுதா? இது எவ்வளோ நேரம் சொல்லணும், ஒரு 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம்னா 20 நிமிஷம், எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லணும். ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது, கம்ஃபர்டபுளாக சொல்ல வேண்டும். இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா லைட்டாக தண்ணி குடிக்கணும், ரொம்ப குடிக்கக்கூடாது, வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, பயிற்சி பண்ண முடியாது, அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த பயிற்சி பண்ணும்போது முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்க வேண்டும், ஸ்பைனல் கார்ட் ஷுட் பி வெரி ஸ்ட்ரைட், ஏன்னா அந்த ஆற்றல் என்பது கீழிருந்து மேல் நோக்கி எழும். இந்த மாதிரி பண்ணும்போது ஹீட் உங்கள் காதில் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், இல்லை உங்கள் உடம்பில் ஏதாவது மாற்றங்கள் நடக்கலாம். பயப்பட தேவையில்லை, எது நடந்தாலும் அதை அனுபவிங்க. உடம்புல என்ன சௌகரியங்கள் இல்லை அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் ஒரு ஹாஃப் அன் அவரில் அதுவே சரியாகிவிடும். கண்டினியூவாக இதே பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப முடியலன்ற பட்சத்தில் அந்த மான்ற சவுண்டை நிறுத்திட்டு நிமிர்ந்து உட்காந்து உங்களது மூச்சை மட்டும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூச்சை கவனிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா போகும். ஏன்னா சில நேரத்துல மூச்சை கவனிக்கும் உங்களால கவனிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை வந்து உள்ளிழுக்கும் போது ஓம் அப்படின்னு இழுக்கணும். மூச்சை விடும் போது நமசிவாய அப்படின்னு வந்து மனசு சொல்லணும், வாய் சொல்லக்கூடாது. இப்ப கவனிங்க, இப்போ நான் உங்களை இப்போ நான் பண்ணல இல்லையா, இப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா மூச்சை இழுத்து விடுற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் மூச்சை உள்ளிழுக்கும் போது ஓம் அப்படின்னு இழுத்தேன், மூச்சை வெளிவிடும் போது நம சிவாய அப்படின்னு விட்டேன்.
இது எப்படின்னா மூச்சு சில நேரத்துல நம்ம கவனிக்கும் போது மூச்சை கவனிக்காம எங்கயாவது மைண்ட் இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் ஓம் அப்படின்னு இழுத்து நம சிவாய அப்படின்னு மூச்சு விடும் போது உங்களோட மைண்ட் அங்கங்கே ஓடாது, இதுலயே இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்றதுலயே இருக்கும். சோ இதுல இருக்கும் போது சிவபெருமானின் அவர்களை கம்ப்ளீட்டா வந்து பெறுவீங்க. மறுபடியும் பண்ணி கேட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மூம் சவுண்ட் சொல்றீங்க, அது ரெகுலரா சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. மூச்சை கவனிக்கிறது சிரமமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அதே ஆசனத்தில் அமர்ந்து இப்போ நான் மூச்சை இழுத்து மூச்சை நான் விட்டேன். மூச்சு இழுக்கும் போது ஓம் சொன்னேன், மூச்சு விடும்போது நமசிவாய சொன்னேன், மைண்டு தான் சொல்லிச்சு, வாய் சொல்லலை. ஆரம்பத்தில் நானே மூச்சு இழுத்து நானே விட்டேன். போக 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 நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலுக்கு போவீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மூச்சு உள்ளே போகும்போது ஓம் சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக மூச்சு நீங்கள் விடும்போது நமசிவாயன்னு சொல்லணும். இந்த ஓம் நமசிவாயன்றதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா போக 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 கம்மியாகிட்டே போகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மேலே உங்களை மறந்த நிலைக்கு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பயப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துல நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த நார்மல் நிலைக்கு வந்து விடுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. தைரியமா பயிற்சி பண்ணுங்க. இந்த மூணு விஷயத்தையும் அந்த மூ அப்படின்ற மகாரநாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மான்றத வாய்மூடி மூ அப்படின்றது இங்கிருந்து உச்சரிக்கிறீங்க. மா வந்து வாய்மூடி சொன்னீங்கன்னா இங்கிருந்து தான் நீங்க சொல்லணும். இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் மூச்சு இழுத்து விடும்போது ஓம் இழுக்கும் போது சொல்றீங்க, விடும்போது நமசிவாயன்றது வந்து சொல்றீங்க. இதை மாத்தி மாத்தி நைட்ல இருந்து காலையில வரைக்கும் மாற்றி மாற்றி நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது அந்த குண்டலினி ஆற்றல் என்பது நிச்சயமாக உங்களுக்கு மேல் நோக்கி எடும். இந்த பயிற்சியை விடாம வந்து செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதிகமா சாப்பிட வேணாம், ரொம்ப பசிக்குதுன்னா லைட் ஃபுட் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாப்பிட வேணாம். சாப்பிடாம பண்ணீங்கன்னா மிக சிறப்பு ஆற்றல் என்பது மேல் நோக்கி வேகமாக எடும். இதை பயிற்சி பண்ணும்போது ஏதாவது ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதுனாலும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை ரொம்ப ஹீட் ஆயிருச்சு இந்த பாடினா ஹீட் ஆகும், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்களுடைய தொப்புள்ளியும் ரெண்டு கால் கட்ட விரலையும் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு, அப்படி இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் எடுத்துட்டு உங்கள் தொப்புள்ளியும் ரெண்டு கால் கட்ட விரலையும் வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில சரியாயிடும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. படுக்கிறதுனா படுத்து நான் தூங்க சொல்ல, கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் படுத்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன், இன்றைய ஃபுல்லா உங்க முதுகுத்தண்டு மேல்முகமாக இருந்தால் உடம்பிற்கு மிகவும் நல்லது. கர்ம வினைகளை அழியும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாசிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிகவும் சந்தோஷம். ரெகுலரா அந்த பயிற்சியை வந்து இன்று நீங்க பண்ணி உச்சகட்ட நிலையான மேல்நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த பரம்பொருளையும் குருமார்களையும் வந்து நான் வந்து பிரார்த்திக்கிறேன்.